அப்பாஸ் சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். இப்போ உள்ளது வந்து ஒரு குழந்தை, ரெண்டு குழந்தை, அப்பா அம்மா, மொத்தமாக நாலு பேரோட வாழ்க்கை. இதில் கூட விட்டு கொடுத்தலுங்கிறது ஒரு இயல்பு வரலன்னா அப்புறம் என்ன வாழ்க்கையை கற்றுக்கிறாங்க அவங்க? கணவன் மனைவிக்கான ப்ரைவேட் டைம்ங்கிறது எங்கே இருக்குது? அவள் எப்படி விட்டு கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறியோ அதே மாதிரி நீ விட்டு கொடுத்து இருக்கணும் அப்படின்னு அவனுக்கு வந்து முன்னாடியே அறிவுறுத்தப்பட்டிருக்கணும். அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸின் மற்றும் ஒரு பிரஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட் ஸ்ப்ளெண்டர், ஓஎம்ஆர், செம்மஞ்சேரி, சென்னை. வரம் தேடுறது அப்படிங்கிறது அன்னன்னைக்கு மாற்றம் அடைஞ்சிட்டே வருது. அதாவது அந்த பெற்றோர்களுடைய மனநிலையும் சரி, பிள்ளைகளோட மனநிலையும் சரி, தினசரி மாறிட்டே இருக்கு. அதாவது வரம் தேடுறதுல வந்து ஜாதியை பார்க்கறது, அழகை பார்க்கறது, அந்தஸ்தை பார்க்கறது அப்படின்லாம் இருந்தது. அதெல்லாம் இப்போ இல்லையான்னு கேட்காதீங்க, எல்லாமே இருக்கு. ஆனால் அதை மீறி நிறைய விஷயங்கள் அதில் இன்வால்வ் ஆயிருக்கு. ஆட்டிடியூட், அவங்க எப்படி பிஹேவ் பண்ணிக்கிறாங்க, அவங்களோட லெஷர் அவர்ஸ் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அவங்களுடைய ஹாபீஸ் என்ன, அவங்க ட்ராவல் போன எந்தெந்த ஊர்களுக்கு, எந்தெந்த நாடுகளுக்கு ட்ராவல் போயிருக்காங்க, என்ன மாதிரி புக்ஸ் படிக்கிறாங்க, இதெல்லாம் கூட யோசிக்கிறாங்க. அதாவது பெண்ணும் சரி பையனும் சரி, இந்த மாதிரி வரம் தேடும் பொழுது நிறைய சவால்கள் இருக்குது. இந்த எக்ஸ்க்ளூசிவ்லி மோகனில் எங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, மோகன் சாரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கும் பொழுது அவர் வந்து நம்ம வீட்டில் நடக்கிற கல்யாணங்கிறது ஏதோ நம்முடைய வாழ்க்கை முழுக்க ஒரு கல்யாணமோ ரெண்டு கல்யாணமோ பண்ண போகிறோம், ஆனால் தினசரி ஒரு 20-30 பேரை அவர் சந்திக்கிறார். அப்போ அதை நம்ம ஷேர் பண்ணிக்கும் பொழுது நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை நிறைய பேர் எங்களுக்கும் தெரியப்படுத்துகிறாங்க, பண்ணுற எங்களுக்கும் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம அனுபவித்து தான் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கணுங்கிறது கிடையாது, அடுத்தவங்கள்ட்டேருந்து அது ஒரு பாடமாக எடுத்துட்டு நம்ம டக்குன்னு நம்மளை சுதாரிச்சிக்கலாம்ல, அதுக்காக தான் இந்த எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். அதை வந்து மோகன் சாருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்பொழுது எனக்கே பல விஷயங்கள் ஐ ஓப்பனராக இருக்குது. இந்த விஷயத்தில் மோகன் சார் கல்யாணத்தில் வரம் தேடுற பொழுது ஒரு விஷயம் சொல்லுவாங்கள்ல, அனுசரித்து போகணும், விட்டு கொடுத்து போகணும். இன்ஃபேக்ட் உங்களுக்கு கூட கல்யாணமாலை ஸ்டேஜில் வந்து உட்காந்துட்டு அவங்க அடக்க ஒடுக்கமாக இருக்கணும் பொண்ணு அப்படின்னா நீங்கள் வந்து சிரிப்பீங்க. அதெல்லாம் இல்லைம்மா, அப்படிலாம் இல்லை, அடக்க ஒடுக்கமாலாம் வேண்டாம், அனுசரித்து போகிற மாதிரி இருக்கணும், மாற்றுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. நம்ம இந்த மாதிரி பிஹைண்ட் த சீனில் வந்து நிறைய பேர் நம்ம சரி இது பண்ணியிருக்கோம், அனுசரித்து போகிற பெண்ணு வேணும். அதுவும் பெண்களை தான் பெரிய பொதுவாக எதிர்பார்க்குறாங்க அனுசரித்து போகணும்னு. ஒரு விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுப்படையான டேர்ம், அது எல்லாத்துலேயும் அது சாத்தியமாக இருக்கா? நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு ட்ரிகர் பண்ணுறதுக்காக கேட்குறேன், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பொண்ணுக்கு டக்கு டக்குன்னு கோவம் வரும்னு வச்சுக்கோங்களேன், அவள் அப்பா சொல்வார், என் பொண்ணை ரொம்ப செல்லமாக வளர்த்துருக்கீங்க, கொஞ்சம் அடிக்கடி கோவப்படுவோம், அவ்வளோதான் சொல்வார். அது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்டேட்மெண்ட், அவ்வளோதான். ஆனால் வாழ போகிறவனுக்கு அது எவ்வளோ பெரிய விஷயமாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பையன் சாட்டர்டே சண்டே தான் ஃப்ரெண்ட்ஸோட போயிடுவோம், மற்றபடி ரொம்ப நல்ல மாதிரி அப்படின்னா அந்த பொண்ணுக்கு கிடைக்கக்கூடிய நாளே அது ரெண்டு நாள் தானே. ஸோ இப்போ அந்த இடத்துல விட்டு கொடுக்கறதுங்கிறது அந்த காலமாக இருந்தால் எல்லாமே பண்ணலாம், இந்த காலத்தில் என்ன பண்ணணும்? அதை கல்யாணமாலை மோகன் தலைமையில் இயங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ் வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை. விவரங்களுக்கு 9840891400 மற்றும் 9940411125. இந்த காலம் ஒண்டி பதில் சொல்கிற விஷயம் இல்லை, அது மனிதர்கள் உள்ளுக்குள்ள ஏற்படக்கூடிய வேண்டாத தாக்கங்களை சரி பண்ணிக்கிட்டாலே இந்த மேரேஜஸ் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். பேசிக்காக அவங்க யோசனை பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நாத்தங்காலில் உள்ள பயிர், நடவுக்கு பிறகு ஏற்படக்கூடிய பயிரினுடைய மாற்றம். இந்த 20-25 வயசில் ஒரு வீட்டில் வளர்ந்த பெண்ணு இங்கேருந்து இந்த நாத்தங்காலேருந்து எடுத்து நடுவில் நடுற மாதிரி நட்டுறோம். ஏன்னா மைக்ரேஷனுக்கு உட்பட்டது வந்து இன்றைக்கும் பெண் தான். பையன் வந்து வீட்டோட மாப்பிள்ளைன்னு சொன்னாலே அது பெரிய கெட்ட வேர்த்த மாதிரி எல்லோரும் பயப்படுறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு ஃபேமிலியில் ரெண்டு பெண் இருக்கிறாங்க, ஒரு பையனை எடுத்துகிட்டு வந்து மாப்பிள்ளையாக எடுத்துக்கிட்டு அவனையே பிள்ளையாக ஸ்வீகரிக்கிற அளவில் இப்போ மாற்றங்கள் நடந்துகிட்ருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயம் அந்த பெற்றோர், வளர்த்த பெற்றோர், 30 வயசு வளர்த்த பெற்றோர் ஏதோ பாரம்பரியத்தை மீறி ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி ஒரு செக்மெண்ட்டுக்கு வந்து நிற்கிறாங்க. விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது வந்து எல்லார்கிட்டையும் இருக்கணும், பெண்ணிட்டே இருக்கணும், பையன்கிட்ட இருக்கணும், எல்லாட்டையும் இருக்கணும், பெற்றோர்கிட்ட இருக்கணும், எல்லாத்தையுமே இருக்கணும். விட்டு கொடுத்தா தான் அந்த வாழ்க்கை நல்லா இருக்குமே தவிர, முட்டிக்கிட்டு நின்று அது அப்படி தான் இருக்கும், அது அதனுடைய ரிசல்ட் வந்து அப்படி தான் இருக்கும். நம்ம வந்து ஒவ்வொரு பெற்றோரையும் பார்க்கும்போது ரிக்வெஸ்ட்டாக தான் அப்ளை பண்ணுறோம். நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்கலாம், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்கே வந்து அத்தாரிட்டேட்டிவாக இருந்ததுன்னா அவளுக்கு பிடிக்கிறது இல்லை. ஒய் நாட் திஸ், ஏன் இதை நீ ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது அவங்கள்ட்ட ஏற்படக்கூடிய மாற்றம் வந்து ரொம்ப இனிமையாக இருக்குது.
நிறைய பேர்கிட்ட அது மாதிரி பேசி பேசி மாற்றிட்டே வரும். ஒரு பெண் பெங்களூர்லேருந்து வந்தாங்க, அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, சென்னையில் பார்க்கலாமா கோயம்புத்தூரில் பார்க்கலாமா, நான் கேட்டபோது அந்த பெண் சொல்கிறது என்னென்னா, கல்யாணம் முடிஞ்ச உடனே நான் சென்னைக்கு வரமாட்டேன், என்னோடய அப்பா அம்மா இருக்கிற இடத்துல தனி கொடுத்து வேணாலும் இருப்போமே தவிர, அதாவது பிள்ளைக்கு தனி கொடுத்து வைக்கிறது போய் இப்போ பெண்ணுக்கு தனி கொடுத்து வைக்கிற அளவுக்கு அது ஒரு விஷயமாக பண்ணிட்டாங்க. இந்த பெண்ணு கேட்டது வந்து தனி கொடுத்துனதுக்கு வந்து அங்கே தான் அலோவ் பண்ணமே தவிர இவங்களோட வந்து மெரிஜாக மாட்டேன்னா என்ன காரணம்னு நான் கேட்குறேன். அந்த பொண்ணு சொல்கிற காரணம், ஒன்று வந்து இருக்கிற வேலையை விட முடியாது, அதுக்கு சான்ஸே இல்லை, இன்னொன்று வந்து என் பெற்றோருக்கு பக்கத்தில் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இதே தானமாக அந்த பையனும் நினைக்கிறான், அவன் பெற்றோருக்கு பக்கத்தில் இருக்கணும்னு நினைக்கிறானே, அவன் பெற்றோரை என்றைக்கு வேணால் போய் பார்த்துட்டு வரதுக்கு ஃப்ரீடம் கிடைக்கும், என் பெற்றோரை போய் பார்த்துட்டு வரதுக்கு எனக்கு ஃப்ரீடம் கிடைக்காம போயிடும் சில இடங்களில். அது வந்து பெரியவர்கள்டேருந்து வரலாம், கணவன்கிட்டேருந்து வரலாம். அதனால் கணவனை கொண்டு போய் என் பக்கத்தில் வச்சுருந்தா அந்த என் வீட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு வந்து எனக்கு ஜாஸ்தி கிடைக்கும். நான் சொன்னது ஒரு உதாரணம், ஆயிரம் உதாரணம் இருக்குது. இது மாதிரி பெண்ணுக்கிட்டேயோ பையன்ட்டையோ பேசும்போது எனக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் பார்த்தா சில சமயம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், சில சமயம் பார்த்தா அன்றைக்கி முழுக்க நான் துக்கமாகவே இருப்பேன். ஏன்னா நான் என்ன ஏதாவது இந்த ஃபீட் பண்ணுற மிஷினாக நான் எல்லாமே கிடையாது, நான் எல்லாத்தையும் வாங்கி அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு நெசசிட்டியில் உள்ள ஒரு வரம் தேடுதலில் வந்து கிட்டத்தட்ட இந்த முதிர்ச்சியில் இருக்கேன் நான். அப்போ இல்லை ரிட்டையர்மெண்ட் இல்லாத முதிர்ச்சி உங்களுக்கு தான். ஸோ இப்போ அந்த மாதிரி விட்டு கொடுத்து பண்ணுறதுனால நல்லது நடக்கிறதுன்னு தான் நீங்களும் சொல்கிறீங்க. நல்லதும் நடக்குது, அதே சமயம் இந்த பெண்ணுக்கு வந்து முன்னாடிலேருந்தே ஒரு கயிறை கட்டிடுவாங்க, நீ விட்டு கொடுத்து தான் வாழணும், என்னவாக இருந்தாலும் விட்டு கொடுக்கணும், எதுக்கு விட்டு கொடுக்கலாம் எதுக்கு விட்டு கொடுக்க வேண்டாங்கிறது வந்து ஒரு சின்ன ஸ்கேல் ஒன்று வச்சுக்கிட்டு பெண் வீட்லேயோ பையன் வீட்லேயோ யாராக இருந்தாலுமே இதுக்கெல்லாம் விட்டு கொடுத்தா இந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணால் பரவாயில்லை, வேறு அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கோசரம் எப்போ பார்த்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி சாட்டர்டே சண்டே அவன் வெளில போயிடுவான், மீதி அஞ்சு நாள்லேயும் அவங்க ரெண்டு பேரும் ஆஃபீஸ் போயிடுவாங்கன்னா கணவன் மனைவிக்கான ப்ரைவேட் டைம்ங்கிறது எங்கே இருக்குது? எனக்கு உள்ள யோசனையாக என்னென்னா அவங்க ப்ரைவேட் டைம் கிடைக்க கிடைக்க தான் அந்த அன்பு இருக்கும், அந்த அன்பு தான் வந்து ஃபேமிலிக்கும் உதவும் பெரியவங்களுக்கும் உதவும். விட்டேத்தியாக இருக்கிற பையனான அப்பாவை பார்த்துக்க முடியாது, அம்மாவை பார்த்துக்க முடியாது, நிறைய விஷயங்கள் இதில் வந்து உதைக்கிற விஷயங்கள் வந்து இன்றைக்கி கூட நான் ஒரு இதில் பார்த்தேன், அப்பா மாதிரி ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுற ஆள் வந்து உலகத்துலேயே இல்லைன்னு ஒரு மெசேஜ் ஒன்று பார்த்தேன். அதுக்கான ரீசனிங் ஒரு 10 பாயிண்ட் வந்து ரீசனிங் கொடுத்தாங்க, இதனால 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 என்ன, அம்மா பெற்றுடுறா வளர்க்குறா அன்பாக பார்த்துக்கிறா எல்லாத்தையும் பண்ணிடுறா, அப்பா வந்து இது எல்லாத்துக்குமே பின்ன நின்று பேக் போனவர், இந்த இத்தனையும் அம்மா பண்ணத்துக்கு பண்ணக்கூடிய ஒரு வேலைகளுக்கான பேக் போனே அப்பா தான். நடுவில் நிறைய இடங்களில் வந்து அம்மாட்ட இருக்கிற உரிமையோ அம்மாட்ட சொல்லக்கூடிய உண்மைகளோ அப்பா வரைக்கும் வந்து சேரலைங்கிறது வந்து ஒரு சேட் பார்த்தது. இளைஞர்கள் வந்து அது அப்படி பண்ணக்கூடாது. நான் இதை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, விட்டு கொடுத்தலுங்கிறது வந்து வளப்பிலேயே இருக்கணுங்கிறேன்னா, விட்டு கொடுத்தலுங்கிறது வந்து தனியாக எங்கேருந்தோ கடையிலேருந்து வாங்கிட்டு வர முடியாது, மனித உணர்வுகளுக்கு உட்பட்டது, மனித ஆசாபாசங்களுக்கு உட்பட்டது. நீ இந்த பெண் வந்தால் அவள் எப்படி விட்டு கொடுக்கணும்னு பார்க்குறியோ அதே மாதிரி நீ விட்டு கொடுத்து இருக்கணும் அப்படின்னு அவனுக்கு வந்து முன்னாடியே அறிவுறுத்தப்பட்டிருக்கணும். அந்த வரக்கூடிய பெண்ணை வந்து அந்த வீட்டில் எப்படி வச்சுக்கிட்டாங்களோ அதை விட சிறப்பாக வச்சுக்கிறது வந்து நம்மளுடைய டியூட்டி. பையனை பெற்ற பேரண்ட்ஸும் சரி பையங்களும் சரி அதை வந்து உணர்ந்தே ஆகணும், வேறு ஒன்றும் வழி கிடையாது. ஏன்னா உன்னை நம்பி வரக்கூடிய அந்த பெண் வந்து அடுத்த தலைமுறையின் ஆரம்பத்தில் நிற்கிறா, அவள் தான் நாளைக்கு எஜமானி இந்த வீட்டுக்கு. அந்த மாதிரி உங்களோட இமேஜினேஷனை மாற்றிக்கோங்கிற நான் வந்து உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறதுலேருந்து வெளியில் வாங்க. அவள் என்னமோ நம்ம வீட்டுக்கு வேலையும் பார்த்து சம்பாதிச்சும் கொடுத்து சமையலும் பண்ணி நீ உள்ளே வரும்போது காஃபியும் ரெடி, அந்த உள்ளே வரும்போது காஃபி ரெடி பண்ணுறதுங்கிறது வந்து அன்பின் நிமித்தமாக இருக்கணுமே தவிர அடிமை சாசனம் எழுதி கொடுத்த விஷயமாக இருக்கக்கூடாதுங்கிறது வந்து நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். இதை வந்து நல்ல விதமாக கேட்டுக்கிறவங்க இருக்கிறாங்க, சில இடங்களில் என்னை பார்த்து பயந்துடுவாங்க அவங்க, நான் இப்படி சொல்ல ஆரம்பித்த உடனே அப்புறம் சொல்கிறது பசங்கள்கிட்ட சொல்லுவேங்க, நான் வந்து உட்காந்தா எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்வேன்னு நினைக்காதீங்க, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது போகணும்னா ஷேர் பண்ணுவேன் அவ்வளோதானே தவிர எல்லாத்தையும் சொன்னோம்னா நம்மளை பிடிக்காமல் போயிடும். சரி சார் வந்து வந்தால் உட்காந்தாலே ஒரு பெரிய லெக்சர் கொடுப்பார், இதனால் வந்து அனாவசியமாக நம்ம மன வருத்தம் ஏற்படும் போல இருக்குன்னு சொல்லிட்டு பசங்களை அழைச்சிட்டு வராமல் விட்டுருவாங்க. இப்போ வந்து ஃப்ரீயாக பசங்க வந்து நம்மளோட உட்காந்து பேசுகிறாங்க. சில இடங்களில் பெற்றோருக்கு சொல்கிறேன், விட்டு கொடுத்தல் மாதிரி விஷயம் வந்து லைஃப்பில் வேறு எதுலேயுமே கிடைக்காது. இல்லை இன்ஃபேக்ட் அதில் பெற்றோர்களுக்கும் ஒரு ரோல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மோகன் சார். அதாவது பெற்றோர்கள் வந்து அந்த கல்யாணம் வரைக்கும் அவங்களுடைய முடிவுப்படி பல விஷயங்கள் நடக்கிறது, இன்க்ளூடிங் கல்யாணத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும், அந்த கல்யாணம் முடிஞ்ச நிமிஷத்துலேருந்து
அவங்களோட லைஃப் அது. அந்த இடத்துல வந்து இவங்க சரி இந்த இடம் எனக்கு வந்து இது எல்லைக்கோடு, இந்த இடத்துல இருக்குது எனக்கு. அவங்க ஒரு வீடு வாங்குகிறாங்க, இல்லை அவங்க ஒரு கார் வாங்குகிறாங்க, இல்லை அவங்களுக்கான ஒரு ட்ரெஸ் வாங்குகிறாங்க, நகைகள் வாங்குகிறாங்க, இல்லை அவங்களுடைய வாழ்க்கை எப்படி அமைச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஹனிமூனுக்கு இந்த ஊர் போகணும்னு எல்லாத்தையும் பெற்றோர்கள் தலையிடுறதுங்கிறத வந்து நேற்று வரைக்கும் நான் பண்ணிகிட்டு இருந்தேனே அப்படின்னு யோசிக்கிறாங்கல்ல பெற்றோர். அதுலேருந்து வெளியில் வந்தால் தான் பெற்றோருக்குமே அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ரீசெண்டாக ஒரு பையனுக்கு ஒரு பெண்ணை சஜஸ்ட் பண்ணுறதுக்காக பெண் வீட்டுக்கு சொல்கிறேன், இந்த பையனை சஜஸ்ட் பண்ணலாம் சொல்லிட்டு. பையனை பற்றி எல்லாத்தையும் ஓரளவு நான் விசாரிச்சோன்னே மீதி எல்லாத்தையும் அவங்க தான் விசாரிக்கணும். எப்போதுமே பையனோ பொண்ணோ விசாரிக்கிறதுங்கிறது பெற்றோரோட வேலைங்கிறது வந்து டிட்டர்மின் பண்ணி சொல்லிடுறேன். இதில் வந்து அந்த பையனை பற்றி அவங்க வந்து என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த பையன் அவன் வந்து படிப்பில் டாப்பர், இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்குகிறான். ஃபேமிலி எப்படியுமே சரி, ஃபேமிலி வந்து ஒரு அப்பர் மிடில் ப்ளஸ், இவங்க கொஞ்சம் அஃப்ளூவெண்ட். அந்த அம்மா வந்து என்கிட்ட சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா, எப்படி இருந்தாலும் அவனோட போக்கில் வந்து பெரிய ரிச்னஸ்ஸே இல்லை, அவன் பேச்சுவார்த்தையில் வந்து பெரிய ரிச்னஸ்ஸே இல்லைன்னு. ரிச்னஸ் வந்து அவன் மூளைக்குள்ளே இருக்குது, அவன் படித்த படிப்பினுடைய ரிச்னஸ் இருக்குது, அதெல்லாம் இருக்குமா அதை பாருங்க, இதை பார்க்காதீங்க நீங்கள் அப்படின்னு. இல்லை இல்லை என் தெரியும் இல்லையா, என் பொண்ணு வந்து செல்ஃப் டிரைவில் பிராண்டட் கார் யூஸ் பண்ணுறாள், எப்படி இதுக்கு மிஸ்மேட்ச் ஆகும் சார்? ஒன்றுமே மிஸ்மேட்ச் ஆகுது. இந்த பிராண்டட் காரு இன்றைக்கி பொண்ணுது நாளைக்கு அவ தம்பதிகள்து, அப்படி எடுத்துக்கோண்ணே. நீ எதுக்கா நீங்கள் தனித்தனியாக பிரித்து பார்க்குறீங்கள? கார் ஓணுன்னு கேட்டான்னா ஒரு சுந்தரம் ஃபினான்ஸ்லேருந்து ஒன்று லோனை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவன் பிறவிலேயே வந்து கேஷ் பண்ணக்கூடிய ஆளாக வந்து அவனுடைய புத்திசாலித்தனம் தான், அவன் என்கேஷ் பண்ணக்கூடியதான் அவனை புத்திசாலித்தனம். இவன் என்ன கேட்டான், இவனோட யோகியதை என்ன, இவன் படிப்பு என்ன, இவன் எந்த இடத்துல வேலையாக இருக்கான் சொன்னால் எல்லாமே வந்து நிற்கிறது. இஎம்ஐ கட்டட்டுமே, இஎம்ஐ கட்டி அந்த வாழ்க்கையை அவன் அனுபவித்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? தயவு பண்ணி நான் இந்த இந்த பையனை விட்டுறாதீங்க. ஏன்னா தி கேர்ள் ஹர் செல்ஃப் இஸ் ஹைட்டில் ஜாஸ்தி இருக்கா, அதுக்கு மேலே அவன் ஒரு 2 இன்சஸ் ஜாஸ்தி இருக்கான். இத்தனை விஷயங்கள் இருந்தும் கூட அவங்க ஒத்துக்கலை, கடைசி வரைக்கும் அவங்க ஒத்துக்கலை. ஸோ என்னென்னா, விட்டு கொடுத்தல் பண்ணியிருந்தால் நேற்று கல்யாணம் ஆகிருக்கும். விட்டு கொடுத்தல் பண்ணலைங்கும் போது அவங்க எதிர்பார்க்குற வரன் வர வரைக்கும் அவங்க காத்துட்டு இருக்க முடியுமா இருக்கும். உங்கள்கிட்ட என்ன இந்த லெவலில் பார்த்தேனே, நீங்கள் 4-5 தானே எடுத்து கொடுத்தீங்க, 40 எடுத்து கொடுத்து உங்களால் சமாளிக்க முடியாதுமா? 5 பசங்க வந்து வீட்டில் உட்காந்து பொண்ணு பார்க்க வரேன்னு பேசினாலோ, இல்லை பொண்ணு பையனும் பார்த்து பேசினாலோ, அந்த பொண்ணுங்க வந்து கோவப்படுறாங்க. நான் அதைத்தான் மினிமைஸ் பண்ணி எக்ஸ்க்ளூசிவ்னு வரும்போது யாருக்கு எதை சேர்த்தா நல்லா இருக்குங்கிறத வந்து மனசுக்குள்ளே ஒரு கற்பனை பண்ணி தான் பண்ணுறேன். கற்பனை ஒன்றொன்றும் ஜெயிக்கும் போது கல்யாணம், அந்த கற்பனையே வந்து காற்றுல போயிடுச்சுன்னா அது வந்து எனக்கு அனுபவமாயிடுறது. எதனால் அது ஃபெயிலியூர் ஆச்சுங்கிறத பற்றி நான் யோசனை பண்ணுறதுக்கான ஏதாவது என்னை பற்றி செல்ஃப் அசஸ்மெண்ட், அது நான் சஜஸ்ட் பண்ணது கரெக்டாக இல்லையாங்கிற லெவலில், ஆனால் என் மனசுக்கு தெரியும் நான் பண்ணது கரெக்டுன்னு சொல்லிட்டு விட்டது வந்து இவங்களோட விட்டு கொடுக்கும் தன்மை இல்லாதனால தான் இவங்க இதை இழந்தாங்கிறது என் மனசில் தெரியும். அது அதனால் பல இடங்களில் வந்து பெண்ணோ அல்லது பையனோ ரெண்டு பேரோட பெற்றோரோ விட்டு கொடுத்தலுங்கிறத வந்து ஒரு தாரக மந்திரமாக வச்சுக்கணும். அவங்க மனசுலேயே அந்த தெளிவு இருக்கணும். நாங்கள் என் கல்யாணத்தின் போது என்ன ஆச்சு தெரியுமான்லாம் பேசக்கூடாது. 30 வருஷம் தாண்டி வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் உள்ள உலகத்தை வந்து புதுசாக பாருங்கள் நீங்கள். அதை அந்த மாதிரி தான் நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன். பல பேர் கேட்டுடுறாங்க, சில பேர் கேட்குறதில்ல. மேபி அவங்களுக்கு அவங்களை கேட்குறது கிடைக்கிறது கிடைக்கலன்னா அந்த பெண்ணோ அந்த பையனோட கல்யாணம் வந்து தாமதமாகுது. இந்த தாமதத்துலேருந்து தவிர்க்கணும்னா விட்டு கொடுத்தல் ரொம்ப அவசியம்ங்கிறது நம்ம கல்யாண மாலையில் அதை வந்து ஒரு படிப்பினியாக கற்றுருக்கோம். அதே சமயம் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இந்த இந்த விட்டு கொடுத்தலுங்கிறது ஒரு மந்திரமாக எடுத்துக்கிட்டாங்கன்னா வாழ்க்கை டெஃபினட்டாக நல்ல விதமாக அமையும். என்ன விஷயம்னா, 20 பேர் இருந்த குடும்பத்துலேருந்து 4 பேர் உள்ள குடும்பமாக மாறி இருக்கு. 20 பேரில் பெரிய கல்வி அறிவு இல்லாத நாட்களில் எவ்வளோ விட்டு கொடுத்து வாழ்ந்திருக்கோம். என்ன அது வந்து எங்களோட காலம் அது. இப்போ உள்ளது வந்து 1 குழந்தை 2 குழந்தை அப்பா அம்மா, மொத்தமாக 4 பேரோட வாழ்க்கை. இதில் கூட விட்டு கொடுத்தலுங்கிறது ஒரு இயல்பு வரலன்னா அப்புறம் என்ன வாழ்க்கையை கற்றுக்குறாங்க அவங்க? இல்லை அப்படி இல்லை மோகன் சார், அதாவது அதான் நீங்கள் உங்கள் லைஃப்னு சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் தாண்டி வந்தாச்சு. இது வந்து தனித்துவமாக, அதாவது தனித்தன்மை ஒருத்தருக்கும் இருக்குது. அவங்க அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியை அவங்களால இழக்க முடியல, அந்த சுயத்தை இழக்க முடியாதனால தான் அவங்களால விட்டு கொடுக்க முடியல. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அது குடும்பம் அப்படின்னு வரும்பொழுது டு அன் எக்ஸ்டென்ட் எல்லாருமே விட்டு கொடுத்து வாழ்ந்தால் தான் அந்த குடும்பங்கிறது சுவையாக இருக்கும். அது திருமணத்தை நிச்சயம் பண்ணுற இடத்துல மட்டும் இல்லை, தொடர்ந்து அவங்களுடைய லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஓரளவுக்கு விட்டு கொடுக்கறதுங்கிறது வந்து அந்த கண்டிப்பாக நடக்கணும் அப்படிங்கிறது தான் ஐ திங்க் நீங்கள் சொல்ல வர்றது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா ஃபார் த வெட்டட் லைஃப் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க. கட்டாயமா, கட்டாயமா. Authentic home food delivered daily. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாணமாலை.com.
கல்யாணமாலை புது ஆஃபீஸ் அட்ரஸ், நம்பர் 16, டாக்டர் நாயர் ரோட், டி நகர், சென்னை 17. மேலும் விவரங்களுக்கு 2434-1400.